மார்னிங் பிள்ளையார். நாங்கள் தரம் இரண்டில கணித பாடத்தில் இன்றைக்கு 20க்கு மேற்படாத ஓர் எண்ணில இருந்து அதிலும் குறைவான ஒரு எண்ணை கழிக்கும் பிரசனங்களை பார்க்க போறோம். சரியா? அப்ப நாங்கள் நேற்று பார்த்த நாங்கள் எங்களித்தல்ல எங்களை கழித்தல்ல நேற்று 20க்கு மேற்படாத ஒரு எண்ணிலிருந்து அதிலும் குறைவான ஒரு எண்ணை கழிக்கிறத பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள் நேற்று அதன் மிச்ச தொடர்ச்சியாக நாங்கள் எல்லையும் எண்கழித்தல் பற்றி பார்க்க போறோம். சரியா இல்லையா? இப்ப நீங்கள் உருக்கள் பொருட்களோட நேற்று எண்ணினீங்க. அதே போலதான் இன்றைக்கும் நாங்கள் முதல்ல உருக்களை பயன்படுத்தி எண்ணி கழிச்சு பார்ப்போம். அதன் பிற்பாடு நாங்கள் தனிய இரண்டு இலக்கங்களை எடுத்து கழிச்சு பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, இதுல போடப்படுறது படம். சரியா? இப்ப நான் சொல்றாள் எழுப்பி இதுல இத்தனை உருப்பு இருக்கின்றத எண்ணி சொல்ல வரும். தீபிகா சொல்லுங்க பாப்போம். சரி, இதுல எத்தனை உருவம் இருக்குதான்? சரியா? இப்ப அதே சொல்றது நபர் எத்தனை உருவம் அந்த பத்து உருவத்தை எடுத்து கழிய போதல்ல சொல்லு. எத்தனை உருவம்? எத்தனை? மூன்று. ஏ, எவ்வாறு என்னென்னு மூன்று கண்டுனீங்க? அது நீக்கிறதுக்குரிய அடையாளம் போடப்பட்டிருக்க. அப்ப பத்து உருப்பா போடப்பட்டிருக்கு. இதுல பத்து உருவில இருந்து நீக்கும் ஒரு அடையாளமும் உங்களுக்கு பற்றி காட்டப்பட்டிருக்கு. அப்ப நாங்க பத்து உருப்பில இருந்து எத்தனையா நீக்க போறோம்? மூன்றை. சரியா? இப்ப மூன்று நீக்கினால் சரியா? இப்ப பாருங்க, ஆறு சொன்னது கனியன், ஏழு வந்திருக்கு. விடை என்ன வந்திருக்குது? ஏழு வந்திருக்கு. அப்ப நாங்க பத்துல இருந்து மூண்டை கழித்தால் விடை என்ன வந்திருக்குது? ஏழு. கனியன் கட்டிக்கா இருங்க. சரி, இப்ப பாருங்க, இப்ப செரான் சொல்ல போற இதுல எத்தனை உருக்கள் போடப்படுறது? செரான் சொல்லுங்க. பதினைந்து உருக்கள் இந்த படங்கள் போடப்படும். சரியா? இப்ப நாங்கள் சொன்ன போது இதுல எத்தனை உருவா நீக்கிற அடையாளம் போடப்படும்? பதினைந்து. ஆறு. சரியா? பதினைந்து உருவம் தரப்பட்டிருக்கு. அதுல இருந்து நாங்கள் எத்தனை உருவா நீக்க போறோம்? ஆறு நீக்க போறோம். ஆறு நீக்கினால் எத்தனை பேர்? ஒன்பது. பாப்பா நாங்க சரியான முடிவு ஒன்று பாப்போம். பதினைந்துல இருந்து ஆறு போனால் எத்தனை? ஒன்பது. சரியானத சொல்லியிருந்தா. சரியா? இப்ப விளங்கிட்டுதா? மணிய விளங்கிட்டுதா? சரி, இப்ப நாங்கள் இதுவரை நேரமும் நாங்கள் பெண் உருக்கள் படங்களோட எங்களை கழித்தனாங்க. சரியா? அப்ப கழிச்சு பார்த்த நாங்கள் இப்ப அதே போல நாங்கள் அந்த உருக்களை போட்டுட்டு நிரந்தி காட்டுவோம். மீதிய காணும். சரியா? அவ்வாறு கழிக்கும் எண்ணுக்கு சமமான உருக்களை நிரந்திருக்குவோம். கழிக்கிறதுக்கு தான் நாங்கள் நிரந்திருக்கணும். மொத்த உருவிலிருந்து கழிக்கிறதுக்கு நாங்கள் நிரந்திருக்க வேணும். மீதிய நாங்கள் அண்ணி சொல்ல வேணும். சரியா இல்லையா? மீதிய அண்ணி சொல்ல வேணும். இதுல பாருங்க, இப்ப அச்சியம் சொல்ல ஒரு பன்னிரண்டு உருக்கள் இருக்கா? ஓ, மேன பன்னிரண்டு உருக்கள் இருக்கு. இதுல வந்து நாங்கள் சொல்லுவோம், நாங்கள்
இரண்டு
சரியா அஞ்சு டைம் கூட பேசுற பாத்தனாங்க
அஞ்சில விட பெண்களை அஞ்சு வராத விட சேர்த்து பார்த்தனா எட்டு யார் சொன்னது இருந்தா நீங்க என்ன செய்யும் காலையில இருந்து கழிச்சு போறோம்
அப்ப நாங்கள் இப்ப பாருங்க, நாங்கள் இந்த படங்கள் உருக்களோட இந்த கழித்தல பார்த்த நாங்கள் இதுல அடுத்தது படங்கள் உருக்களோட தான் நாங்கள் கழித்தல் பார்த்த நாங்கள் அடுத்தது என்ன பார்த்து நாங்கள் கழிக்கும் போது கழிக்கிற அண்ணுக்கு நிறத்தை கொடுத்து காட்டி மீதியை கண்டனாம். சரியா? இவர நேரம் என்ன பார்த்து நாங்கள் உருக்களோட நிறங்களை தீட்டி கழிக்கிறதுக்கு கழிச்சு கொண்டு மீதி எவ்வளவு இருக்கின்றதை நாங்கள் மீதியை கண்டுபிடிச்சு நாங்கள் அதுதான் அந்த கழித்தல். சரியா? அப்ப நாங்கள் இப்ப நேரடியா அந்த படங்களோட கழிச்ச நாங்கள் படங்களை வச்சு கொண்டு கழிச்ச நாங்கள் குடிகளை வச்சு கொண்டு கழிச்சிடணும். சரியா? கழிச்சு என்னென்ன கண்டுனாங்க மீதியை தெரியாது கண்டோம். இப்ப என் பிழைப்புகள் பார்த்தனாங்க. சரியா? என் பிழைப்பு இந்த எத்தனை பிழைப்பு பார்த்தனாங்க? அஞ்சின்றையும் எட்டின் பார்த்தனா அஞ்சின் பிழைப்பு எத்தனை வந்தது? எட்டு பிழைப்புகள் பார்த்தனா அஞ்சின் பிழைப்புகள் எத்தனை பார்த்தனாங்க? எட்டு பார்த்தனா இருபதுல இருந்து சாரி எட்டுல இருந்து மூன்று போனா ஐந்தாண்டு பார்த்தனாங்க. ஆறுல இருந்து ஒன்று போனா ஐந்தாண்டு பார்த்தனாங்க. இருபதுல இருந்து பதினைந்து போனா ஐந்தாண்டு பார்த்தனாங்க. பன்னெண்டுல இருந்து பன்னெண்டுல இருந்து எத்தனை போ பன்னெண்டுல இருந்து எத்தனை போனோம் விட ஆச்சு இருந்து அதே போல அடுத்த பிணைப்பு பார்த்தனாங்க. Thank you.